விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா 3 மாதம் இடைக்காலம் செய்யப்பட்டதாக வெளியான அறிவிப்பு ஏற்புடையதல்ல. மாநாடு பணிகளும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பணிகள் செய்ய செம்பட்டி சிவாவிற்கு எந்த தடையும் இல்லை என மண்டல செயலாளர் தமிழன்வர் அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா அவர்கள் அக்டோபர் 2 நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் தன்னிச்சையாக நடத்தியதாகவும் இது கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மாதேஸ் அவர்கள் செம்பட்டி சிவா அவர்களை 3 மாதத்திற்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தருமபுரி கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் ஜே.கே. தமிழ் அன்வர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஸ் அவர்கள் மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை பெறாமல் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது ஏற்புடையதல்ல. மாநாட்டு பணிகள் நடைபெறும் போது கட்சியின் பொறுப்பாளர்கள் நீக்குவதற்கு மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்றிய செயலாளர்கள் சட்டமன்ற தொகுதி செயலாளர் போன்ற பொறுப்புகள் நீக்குவதற்கும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதற்கு மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே அனைவருக்கும் அறிவுறுத்திருந்த நிலையில் இந்த நீக்கம் என்பது ஏற்புடையதல்ல எனவும் 25 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பணி செய்து வரும் செம்பட்டி சிவா அவர்கள் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் குறித்து விளக்கம் அளித்ததால் செம்பட்டி சிவா அவர்களை இடைக்காலம் நீக்கம் செய்ததாக வெளியான அறிவிப்பு செல்லாது எனவும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பணிபுரிய செம்பட்டி சிவாவிற்கு எந்த தடையும் இல்லை என மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு திட்டவட்டமாக தெரிவித்துள்ள சமூகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.